வணக்கம் தோழர்களே, இது நமது சேனல் தமிழ் வெதர் விலாக். நான் உங்கள் இமானுவேல். இன்றைக்கு தேதின்னு பார்த்தீங்கன்னாக்கா 12/10/2020, அதாவது அக்டோபர் மாதம் 12 2020 வருடம். இப்போ நேரம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா அதிகாலை 5 நிமிடங்கள் ஆகுது. இதை நம்ம 12:05 ஆகுதுன்னு சொல்லலாம். நேற்றைக்கும் இன்றைக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வெறும் 5 நிமிடங்கள் மட்டும்தான் என்கிற பதிலை தான் நம்மளால் வழங்க முடியும். இந்த நேரத்தில் சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்கள் எங்கிட்ட இருக்குது. அதனை அடிப்படையாக கொண்டு தான் தற்சமயம் தமிழகத்தில் அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களில் எந்தெந்த பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற தகவல்களை இந்த காணொலியின் வாயிலாக நான் பதிவு பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். அதன்படி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பிற்பகல் நேர குரல் பதிவில் அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பான விரிவான தகவல்களில் குறிப்பிட்டிருந்தது போலவே செங்கல்பட்டு மாவட்டத்தில் அங்குமிங்குமாக வெப்பசலன மழை மேகங்கள் பதிவாக தொடங்கியிருக்கிறது நம்மளால் பார்க்க முடிகிறது. அதாவது சென்னையின் தெற்கு புறநகர் பகுதிகளில் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாக தொடங்கியிருக்கிறதுங்கிறதுலையும் மாற்று கருத்து இல்லை. இவை மட்டுமல்லாது காஞ்சிபுரம் மாவட்டத்தின் சில இடங்கள்லையும் மழை மேகங்கள் அவ்வப்பொழுது பதிவாக கொண்டு தான் இருக்கிறது. பட் வின் கன்வர்ஜன்ஸுங்கிறது கோஸ்ட்டில் வந்து பெர்ஃபெக்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தள்ளி இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து நிலப்பகுதிகளிலேயே வின் கன்வர்ஜன்ஸ் ஏற்பட்டிருக்கும். ஸோ நமக்கு சிறப்பான மழை கிடைக்க வேண்டியது. பட் இப்பயும் ஒன்றும் குறைஞ்சிடலை, ஓரளவு மழை வந்து பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. அங்குமிங்குமாக நம்ம எதிர்பார்த்த அந்த பகுதிகளில் செங்கல்பட்டு மாவட்டத்தில், அதே போல் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் சில இடங்களில், பட் அதனை ஒட்டிய அந்த வங்கக்கடல் பகுதிகளில் மழை மேகங்கள் தீவிரமாக குவிந்திருக்கிறத பார்க்க முடிகிறது. அதாவது அதிக அளவிலான மழை மேகங்கள் கடல் பகுதிகளில் குவிந்திருக்கிறத பார்க்க முடிகிறது, அதாவது நிலப்பகுதியை ஒட்டிய கடல் பகுதிகளில். அதன்படி பார்த்தீங்கன்னாக்கா மாமல்லபுரம் கல்பாக்கம் சுற்று வட்டார பகுதிகளில் தற்சமயம் சிறப்பான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறத நம்மளால் சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை அடிப்படையாக கொண்டு தெரிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்லாது சில நிமிடங்களுக்கு முன்பாக செங்கல்பட்டு சுற்று வட்டார பகுதிகள் உட்பட செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் அங்குமிங்குமாக சிறு சிறு மழை மேகங்கள் அவ்வப்போது பதிவாகி வந்ததையும் நம்மளால் அறிந்து கொள்ள முடிகிறது. இவை தவிர்த்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த ரேடார் படங்களை அடிப்படையாக கொண்டு பார்க்கையில் காஞ்சிபுரம் சுற்று வட்டார பகுதிகளிலே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதாவது காஞ்சிபுரம், வாலாஜாபாத் மற்றும் திருப்புகழி சுற்று வட்டார பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை போன்று அந்த ரேடார் படங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது. பட் அங்கே நிலவக்கூடிய உண்மையான சூழலுங்கிறது அங்கே வசிக்கக்கூடிய மக்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணும்போது தான் நம்மளால் முழுமையாக தெரிஞ்சு கொள்ள முடியும். நீங்கள் ஒருவேளை காஞ்சிபுரம் மற்றும் வாலாஜாபாத் அல்லது திருப்புகடி சுற்று வட்டார பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களாக இருந்தீர்கள் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பகுதிகளில் எந்த மாதிரியான சூழல்கள் நிலவி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல்களை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது கண்டிப்பாக நம்முடைய காணொலியை தற்சமயம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களுக்கு உபயோகமிக்க ஒரு தகவல்களாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. இவை தவிர்த்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா செங்கல்பட்டு பகுதிகளில் பதிவாகி இருக்கக்கூடிய மழையை பொறுத்த வரைக்கும் அந்த காணொலியும் எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ செங்கல்பட்டு சுற்று வட்டார பகுதிகளில் ஓரளவு குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு வெப்பசலன மழை பதிவாகி இருக்கிறது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. திருக்கழுக்குன்றம் சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை பதிவானதாக நம்முடைய நண்பர் ஒருவர், அதாவது நம்முடைய பக்கத்தை பின்தொடரக்கூடிய நண்பர் ஒருவர் கடந்த காணொலியின் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணியிருந்தார், அதையும் நான் வந்து பார்த்தேன். ஸோ நம்ம எதிர்பார்த்தது போல் உங்களுக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் சில இடங்களில் மழை வந்து பதிவாகி இருக்கிறது. பட் கடல் பகுதிகளில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது போல் வலுவான மழை மேகங்கள் நிறைந்து காணப்படுகிறது. ஸோ அதனுடைய நகர்வை பொறுத்து நமக்கு கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் அங்குமிங்குமாக சாரல் தூறல் மற்றும் ஒரு சில இடங்களில் மிதமான வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் அடுத்த சில மணி நேரங்களில் பிரகாசமாகவே இருக்கிறது. ஸோ அதிகாலை நேரத்தில் இந்த மாதிரியான சூழல்கள் தான் நிலவும். கடல் பகுதிகளில் மிக வலுவான மழை மேகங்கள் தொடர்ந்து குவிந்து கொண்டிருக்கிறதுனால அவைகள் விலகி செல்ல முற்படுகையில் நமக்கு வந்து இங்கே கடலோர பகுதிகளில், கடலோர மாவட்டங்களில் அங்குமிங்குமாக சாரல் தூறல் ஒரு சில இடங்களில் பதிவாகலாம். குறிப்பாக சென்னை புதுச்சேரி இடைப்பட்ட அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில், சென்னை மாநகர் பகுதிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்களில் லேசான மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது, அதில் மாற்று கருத்தே கிடையாது. உங்கள் பகுதியில் மழை பதிவானதுங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து மகிழ்ச்சி கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். பட் இன்றைக்கு வந்து கடல் பகுதிகளில் இந்த அளவுக்கு வலுவான மழை மேகங்கள் குவிந்ததுங்கிறது வந்து ஒரு சிறப்புக்குரிய ஒரு விஷயங்கிறத விட ஒரு ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா நான் இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து இது வந்து கொஞ்சம் லேண்டில், அதாவது நிலப்பகுதியில் இந்த அளவுக்கு மழை மேகங்கள் குவியோங்கிற மாதிரி தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இது அனைத்துமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வுகளை பொறுத்து மாற்றங்களுக்கு உட்பட்டது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்படி தான் இருக்கும், நம்ம வந்து மாடல்ஸ் வந்து காட்டும் உங்களுக்கு இப்படிலாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி நம்மளும் வந்து யூகிப்போம், இந்த மாதிரியெல்லாம் விண்டு வந்து கன்வர்ஜ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து கன்வர்ஜன்ஸை
அதிகமாக ஏற்பட்டு உங்களுக்கு மழை மேயங்கள் ஃபார்ம் ஆகுவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. பட் ஆக்சுவல் ஃபேக்ட் என்னன்னாக்கா, அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்சமயம் அது தீவிரமடைந்து கொண்டு இருக்கலாம். ஸோ அது வந்து எவ்வாறு இருக்கிறது, அதனுடைய மையப்பகுதி விரிவடைந்திருக்கிறதா, அது எவ்வாறு நகர்கிறது, ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் விண்ட் கன்வர்ஜன்ஸுங்கிறது இருக்கிறது. ஸோ இப்போ வந்து கோஸ்ட்டில் வந்து இந்த அளவுக்கு மழை மேயங்கள் இரவு நேரத்தில் குவியும்னு சொல்லிட்டு யாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதற்கு மாறாக வந்து கோஸ்டல், அதாவது கடல் பகுதிகளில், குறிப்பாக வடகடலோர மாவட்டங்களை ஒட்டி இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில், அதுவும் செங்கல்பட்டு மாவட்டத்தை ஒட்டிய கடல் பகுதிகள், விழுப்புரம் மாவட்டத்தின் கடலோர பகுதிகளை ஒட்டிய கடல் பகுதிகள், அதேபோல் புதுச்சேரி மாவட்டத்தை ஒட்டிய கடல் பகுதிகள், ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மழை மேயங்கள் வங்கக்கடல் பகுதிகளில் குவிந்து காணப்படுகிறதுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஸோ இதனுடைய தாக்கத்தினால நமக்கு ஒரு மறைமுக பெனிஃபிட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் அடுத்த சில மணி நேரங்களிலும் அங்குமிங்குமாக சாரல் துறல் மற்றும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஸோ அந்த வகையில் வந்து நம்ம வந்து மகிழ்ச்சி அடைந்து கொள்ள வேண்டியதுதான். ஸோ அடுத்த 24 மணி நேரத்திலையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் கண்டிப்பாக. ஸோ அதனால் நம்ம வந்து வருத்தப்பட தேவையில்லை. சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளை பொறுத்த வரைக்கும் ஸோ பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள்லையும். அது பார்த்திங்கனாக்கா அந்த இடத்துல தான் இருக்க போகுது, அதாவது மேற்கு மத்திய வங்கக்கடல் பகுதிகளில். ஸோ அதனுடைய நகர்வுகளை பொறுத்து அது உள்ளே என்ட்ராக முற்படும் பொழுது, ஸோ இந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் நமக்கு வந்து உண்டு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லையும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அது லேண்ட்ஃபால் ஆக முற்படும் பொழுது கூட நமக்கு வந்து ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற சூழல்களை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது இன்று நள்ளிரவு அல்லது நாளை காலை நேரத்தில் அது விசாகப்பட்டினம் அருகே கரையை கடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதாக நம்ம வந்து பார்த்துருந்தோம் இல்லையா நேற்றைய பிற்பகல் நேர குரல் பதிவுலேயே. அவ்வாறு அது வந்து முற்படும் பொழுது கூட நமக்கு வந்து இங்கே புலிகேட் ஏரியா அருகில் வந்து விண்டு வந்து கன்வர்ஜ் ஆகுவதற்கான பாசிபிலிட்டிஸை அது வந்து உருவாக்கும். பட் இன்றைக்கி வந்து கடல் பகுதிகளில் மழை மேயங்கள் இப்படி குவிந்திருக்கிறதுங்கிறது வந்து நமக்கு ஒரு அளவுக்கு பெனிஃபிட். இப்போ செங்கல்பட்டு மாவட்டத்தில் மழை வந்து பதிவாகி இருக்கிறது அங்குமிங்குமாக. பட் வந்து நிலத்தில் அதுவே வந்து விண்டு வந்து கன்வர்ஜ் ஆயிருந்ததுனாக்கா ஒரு சிறப்பான மழை வந்து கிடைத்திருக்கும், அது மிஸ் ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஸோ அவ்வளோதான் இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். முழுமையான மழை அளவுகள் பட்டியலை பொறுத்த வரைக்கும் காலையில் 8:30 மணிக்கு பிறகு அதிகாரபூர்வமான தகவல்கள் வெளியாகும். நான் காலையில் ஒரு 10 மணி வாக்கிலலாம் நமது முகநூல் பக்கத்தில் நான் வந்து பதிவு பண்ணிடுறேன். ஸோ அது வரைக்கும் உங்கள் பகுதியில் குறிப்பாக அந்த வடகடலோர மாவட்டங்களில், அதுவும் அந்த சென்னை புதுச்சேரி இடைப்பட்ட அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில், அதே போல் செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்ட கடலோர பகுதிகளில், உங்கள் பகுதிகளில் மழை பதிவானது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து மகிழ்ச்சி கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் என்னால் வந்து சொல்ல முடியும். ஸோ அவ்வளோதான், அடுத்த காணொலியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். இன்னும் நம்ம டீட்டெயில்டாக நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அண்டு இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கிற பட்சத்தில் இந்த காணொலியை நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் வெதர் வ்ளாக் யூடியூப் பக்கத்துக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த காணொலியை எப்படியும் இந்த நேரத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தூக்கம் வராமல் கேட்டுட்டு இருப்பீங்க, இல்லை தூக்கத்தை தியாகம் பண்ணிட்டு கேட்டுட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்காகவே இந்த காணொலியில் ஏதாவது ஒரு அழகான நிலவோட படத்தை இல்லை மலையோட சத்தத்தோட படத்தை போடுறேன், கேட்டுட்டு சந்தோஷமாக தூங்குங்க. காலையில் சந்திக்கலாம்.